மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டி பேரூராட்சி அருகே குலசேகரன் கோட்டையில் அமைந்துள்ள அரசுக்குச் சொந்தமான கூவரக்காடு மலைக்குவாரியில் 18 ஆண்டுகளாக அனுமதியின்றி தனிநபர் ஒருவர் தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கற்களை உடைத்து எடுத்துச் செல்வதாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் எழுந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக வாடிப்பட்டி பேரூராட்சி தலைவராக பால் பாண்டியனும் அவரது மனைவி கிருஷ்ணவேணியும் மாறி மாறி இருந்து வரும் நிலையில் பாண்டியன் ப்ளூ மெட்டல் என்ற பெயரில் கல்குவாரி, கிரஷர், எம் சாண்ட், பேவர் பிளாக் கல் உள்ளிட்டவற்றை அவர்கள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான கற்களை குலசேகரன் கோட்டையில் உள்ள கூவக்கரடு மலையில் இருந்து சட்டவிரோதமாக உடைத்து எடுத்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசுக்கு சொந்தமான கிராம புல எண் 63 கல்குவாரி மலை அமைந்துள்ள நிலையில் மலையின் அருகே புலம் எண் 62 பால் பாண்டியனின் நிறுவனமான பாண்டியன் ப்ளூ மெட்டல் நிறுவனமும் செயல்பட்டு வருவதாகவும் அரசுக்கு சொந்தமான இந்த மலையில் இருந்து அனுமதியின்றி கடந்த 2005 ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அரசுக்கு தெரியாமல் சில அதிகாரிகளின் உடந்தையுடன் கனிம வளங்களை திருடி வருவதாகவும் அடிக்கடி கல்குவாரியின் மீது கற்களை தகர்க்க பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்களால் தங்களது வீடுகளில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். 2005 வரைக்கும்தான் அதுக்கு பெருமிட்டு இவர் வந்து அந்த 2005 இது வரைக்கும் அந்த பாறையில் கற்களை உடைச்சி பெரிய வெடிகளை வச்சு அந்த கல்களை எடுத்து அவர் சொந்த யூஸுக்கு பயன்படுத்துகிறாரு. முன்னறிவிப்பு இல்லாமல் வேட்டு போடுறாங்க. அந்த வேட்டு போடுறாங்க. அந்த கல் வந்து நான் பணி செய்கிற தோட்டத்துலேயும் அக்கம் பக்கம் வந்து விழுகுது. இப்போ இவங்க வந்து இந்த டிஎம்கே ஆட்சி பேரூராட்சி அவர் சேர்மனாக இருக்கிறனால அந்த ஆணவத்திலையும் அதிகாரத்திலையும் அவர் வந்து கல்களை உடைக்கிறாரு. அப்படி இருந்து அரசு உரசலை அதுக்கு இன்சார்ஜுக்கு சொந்தமானவங்கள்ட்ட வேலை பணி செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து வளர்ந்து கட்டுங்க அது கட்டுங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் இதே தவிர செஞ்சுக்கிட்டு இருக்கவே நான் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தள்ளி போயிட்டேன். இந்த நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவர் பாண்டியன் ப்ளூ மெட்டல் நிறுவனம் சம்பந்தமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த மாதம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கடந்த 2005 ஆம் ஆண்டு வரை புவியியல் மற்றும் கனிம வளம் சார்பில் அவ்விடத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதன் பிறகு எவ்வித அனுமதியும் அந்நிறுவனத்திற்கு வழங்கப்படவில்லை என்றும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட தகவலின்படி 2005 மேல் தற்போது வரை நிறுவனம் செயல்படவோ குவாரியில் கல் உடைக்கவோ ப்ளூ மெட்டல்ஸ் பாண்டியன் ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனம் செயல்பட எந்த ஒரு உரிமமும் அரசாங்கத்தினால் வழங்கப்படவில்லை. மேலும் அதை தொடர்ந்து தற்போது வரை அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தற்போது அந்த குவாரியில் பொக்லைன் மற்றும் லாரிகள் கற்களை உடைத்து ஏற்றும் கழுகு பார்வை வீடியோ காட்சிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் தெரிவித்த பால் பாண்டியன் நீதிமன்ற வழக்கு மற்றும் தடையால் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக அந்த கல்குவாரியில் தண்ணீர் தேங்கி கிடப்பதாகவும் அங்கு கற்கள் உடைத்து எடுக்கப்படவில்லை என்று மறுப்பு தெரிவித்தார். 2019 தேவானது அப்படியே நின்று வச்சு நாங்க வெளியே செக்க வாங்கி செக்க ஓட்டிக்கிட்டோம். இப்ப பணமெல்லாம் கட்டிட்டு பெருமிட் போட்டு நம்ம உடைக்கணும். நாங்க உடைக்கவே இல்ல. அது முழுக்க பூரா தண்ணி ஃபுல்லா நீங்களே வந்து பாருங்க உள்ள. ஒரு 4 வருஷமா தண்ணி உள்ள அப்படியே இருக்கு. அது உள்ள இல்ல வேலையே பார்க்க முடியாது. இயற்கை வளத்தை பாதுகாக்கும் அதிமுக்கிய பொறுப்பில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட குவாரியில் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பரங்குன்றம் செய்தியாளர் அருண் மற்றும் வேல்ராஜ்.